ஓம் சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயனே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் காண இருப்பது ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜியை கேளுங்கள் பகுதி பத்து நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இதை ரெண்டு பகுதியாக இப்போ பிரித்து கொடுத்துட்டுருக்கோம் வியாழக்கிழமையில் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி சேனல்லையும் சனிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் சேனல்லையும் முடிந்த அளவுக்கு கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்க முயற்சி செய்கிறோம் கேட்டவங்களே திரும்ப திரும்ப கேட்காதீங்க புதியவர்களுக்கு வழிவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு டயத்தில் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும் ரொம்ப மன வருத்தப்பட்டு கேள்வி கேட்காதீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க போக மாட்டேங்கிறீங்கன்னு அப்படிலாம் எதுவும் இல்லை எல்லாருக்கும் பதில் கொடுக்கறதுங்கிறது நிச்சயமாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா போன வாரம் கேள்வி பதில் பகுதியில் நானூற்றி சொச்சம் பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நானூற்றி பதினெட்டு பேர் என்னமோ நானூற்றி பதினெட்டு பேருக்கும் கேள்விக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறது எப்படி முடியும் ஆக நிறைய வாரங்கள் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேருக்காவது பதில் கொடுத்துடலாங்கிற அந்த தான் ரெண்டு ஆப்ஸ்னால் இதை சொல்லிகிட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து கேள்வி கேளுங்கள் உங்களுக்கான பதில் கிடைக்கும் வரை இந்த வாரம் முதல் நேயர் வணக்கம் குருஜி ஜாதகத்தில் உங்கள் பார்வை மிகவும் வித்தியாசமாக உள்ளது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு அன்பது பிஎம் திருவாரூர் தொழிலதிபர் ஆக விருப்பம் அமையுமா ராகு திசை எவ்வாறு இருக்கும் வெரி குட் பத்தொம்போது இருபது வயசுலே தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே சிறப்பு தான் பார்க்கலாம் மீன லக்னம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிறந்த போது இருந்த கிரக அமைப்புகள் லக்னத்தில் யாரும் இல்லை மூன்றாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல குரு ராகு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் எட்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் வீட்டில் சந்திரன் கேது பதினொன்றில் செவ்வாய் இதில் ரெண்டு ஒன்பது கூட செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் சூரிய கேந்திரத்தில் அவர் உச்சம் பெறும்போது சூரியனுக்கு நீசபங்கம் கிடைக்குது புதன் உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கார் அதனால் சுக்கரனுக்கு நீசபங்கம் கிடைக்குது குருவும் சந்திரனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பிறந்தது சூரிய மகாதிசையில் சூரியன் சந்திரன் முடிஞ்சு இப்போ செவ்வா கடைசி பகுதியில் இருக்கீங்க செவ்வாதிசையில் கேது புத்தி போயிட்டுருக்கு செவ்வாதிசை கேது புத்திக்கு பிறகு செவ்வாய் தசையில் சுக்கர உத்தி உச்ச கிரகத்தினுடைய திசை கண்டிப்பாக ராகு திசை உங்களுக்கு வெகு சிறப்பாகவே இருக்கிறது நான் சொன்ன ஒரு காணொளியின் அடிப்படையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அது போட்டோம் தர்ம கர்மாதிபதிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ராகு கேதுகள் தங்களுடைய திசைகளில் மிகச்சிறந்த யோகத்தை தர கடமைப்பட்டவர்களாகிறாங்கன்னு அந்த அடிப்படையில் உங்களுடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான குருவோடு தொடர்பில் ராகு இருக்கார் குருவோடு தொடர்பில் ராகு இருக்கார் இப்போ நடந்துகிட்ருக்கிற செவ்வா திசையும் உச்ச திசை உச்சம் பெற்ற நிலையில் தசை நடத்துகிறார் பெரிய அளவில் பாதிப்புகள் பழுதுகள் இல்லாத நிலையில் குருவோடு தொடர்பில் ராகு அடுத்து வரக்கூடியது உங்கள் ஜாதகத்தில் பெரிய தசையாக ராகு திசையே இருக்கும் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ராகு திசை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்டில் ஆரம்பிச்சு ஸோ தொழிலதிபர் ஆவதற்கான தகுதிகளை ராகு கொடுக்கிறார் இங்கே ராகு பகவான் செவ்வாயினுடைய சாரத்தில் அதாவது உச்ச கிரகத்தினுடைய சாரத்தில் தான் அமர்ந்திருக்கார் இது இன்னொரு விசேஷம் சாரநாதன் வலுப்பெறுவது ஒரு யோகம் அடுத்ததாக ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அவரும் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கார் அப்போ சாரநாதன் ப்ளஸ் வீடு கொடுத்தவன் இந்த ரெண்டு பேரும் வலுப்பெற்ற நிலையில் குருவினுடைய அதாவது கர்மாதிபதியினுடைய தொடர்பையும் ராகு இங்கே பெறார் அதனால் ராகு திசை கண்டிப்பாக உங்களுக்கு மிடில் ஏஜில் இப்போ கிட்டத்தட்ட இருபது வயசில் இருக்கீங்க ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதில் ஆரம்பிக்கிற திசை உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கட்டாயம் கொண்டு செல்லும் நீங்கள் தொழிலதிபராகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்குது வாழ்த்துக்கள்ப்பா நன்றி நன்றி அடுத்தது சஞ்சய் ஐயா எவ்வாறு உள்ளீர்கள் நான் நிலவும் ஒன்பதாவது ஓகே என் கேள்வி ஐந்தில் குரு ராகுவின் கட்டுப்பாட்டில் குரு பதினொன்றில் கேது செவ்வாயின் கட்டுப்பாட்டில் கேது இதை எவ்வாறு பலனாக எடுத்துக்கொள்ள முடியும் இது நல்ல அல்லது தீய பலனா என் பெயர் ராகோபி பிறந்த ஊர் சென்னை பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு இருபத்தி ஒன்று பிஎம் ஏதாவது பரிகாரம் உண்டா பார்க்கலாம் கோபி கும்பலக்னம் கும்பராசி கும்பலக்னம் கும்பராசி ஓகே சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்க முழுமையான பௌர்ணமி பௌர்ணமி யோகம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்டத்திற்கு அடுத்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க பௌர்ணமி முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகிறது அப்படி ஒன்றும் மோசமான அமைப்பெலாம் இல்லையே குருவும் ராகுவும் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள்ங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு நான் சொன்னதுபடி பத்தாம் அதிபதியான செவ்வாய் கேதுவோடு இணைந்திருந்தால் கேது திசை நன்மையை செய்யக்கூடியதாக தான் வரும் இதில் நீங்கள் பிறந்தபோதே ராகு திசை முடிஞ்சிருச்சு இப்போ குரு மகாதேசம் நடந்துட்டுருக்கு குரு சனி புதனுக்கு பிறகுதான் கேது கேது உங்களுக்கு வர்றதுக்கே ரொம்ப வயசாகிடும் இதில் குரு பகவான் திருவாதிரை மூணாம் பாதம் ராகு சாரத்தில் இருக்கார் ராகு திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் ரெண்டு பேருக்கும் எட்டு டிகிரிக்கு மேலே வித்தியாசம் இருக்குது நான் நிறைய காணொலிகளில் கூறியிருக்கேன் ஆறு டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் விலகி இருந்ததுன்னா அது முழுமையான இணைவல்ல தன்னுடைய இயல்பை அந்த கிரகம் இழக்காது புரிஞ்சுதுங்களா அதனால் இங்கே வந்து குரு ராகுவோடு சேர்ந்திருக்காருங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை ஏன்னா ராகு திசை உங்களுக்கு இளமையிலே முடிஞ்சிடுச்சு குரு திசையும் இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசில் முடிஞ்சிடும் செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மூலம் மூன்றாம் பாதத்திலையும் செவ்வாய் மூலம் ஒன்றாம் பாதத்திலையும் இருக்கிறாங்க இந்த ஒரு இணைவு வந்து கேது செவ்வாயோடு இணையும் போது சுபத்துவம் அடைவார் ஒரு சூட்சுமை வலுவை பெறுவார் அப்படிங்கிறது தான் உண்மை குரு பார்வையிலையும் அவங்க இருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு இணையுமே உங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை அதை விட முக்கியமாக பௌர்ணமி யோகத்தில் பிறந்து சுக்கரன் சூரியன் புதன் குரு எல்லாமே சந்திரனுடைய நல்ல ஒளி கீற்ற வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இது நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு மோசமானதில்லை இதற்கு எதுவும் பரிகாரங்கள் எல்லாம் தேவையில்லை புத்திர தோஷங்களோ வேறு எதுவும் கடுமையான குற்றங்களோ தோஷங்களோ எதுவும் உங்களுக்கு கிடையாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம் இப்போ குருமகா திசை தான் போயின்னு இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் அதற்கு பிறகு வரக்கூடியது சனி பகவானுடைய திசை லக்னாதிபதி எந்த நிலையிலும் கெடுக்க மாட்டார் இயற்கை சுபரான சுக்கரனுடைய வீட்டில் தான் அவரும் இருக்கார் அதனால் பெரிய கவலை கொள்ளத்தக்க அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான விளைவுகள் இல்லைப்பா வாழ்த்துக்கள் அடுத்தது சுந்தரி சுரேஷ் மை டாட்டர் எஸ் திவ்யா தேர்ட்டீன் சிக்ஸ் நைன்டீன் நைன்டி டூ டைம் 4 18 am by the way her age is 29 years when she will get married in how will be her marriage life So far in spite of effects it is not happening she is working in a software company but it additional to that since last three years she is into network marketing business. ஹவ் வில் பீ ஹியர் கேரியர் ஷீ கேஸ் இன்வெஸ்டட் சிக்ஸ் லேக்ஸ் இன் திஸ் பிஸ்னஸ் பை பரோவிங் லோன் ஃப்ரம் பேங்க் ஐஎம் மச் ஒரி ப்ளீஸ் ஆன்சர் சார் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சாஃப்ட்வேர் தொழில் இருந்துக்கிட்டே உபத்தொழில் செய்கிறாங்க இதுதான் உங்களுடைய கேள்வி கல்யாணம் எப்போ நடக்கும் உபத்தொழிலில் ஜெயிப்பாங்களா கவலையாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்கம்மா பார்க்கலாம் ரிஷபலக்கணம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் நார்மலாகவே விசாக நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா துலாம் சனியும் செவ்வாயும்னால் பார்க்கப்படுது துலாம் வந்து சனி செவ்வாயால் பார்க்கப்படுது நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு காணொலியில் தான் சொல்லியிருக்கேன் ரிஷபம் துலாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்பட்டால் திருமணம் லேட்டாக தான் நடக்கும்னு உங்கள் பொண்ணோட ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் துலாத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தன் பத்தாம் பார்வையால் அதே வீட்டை பார்க்குறார் இதில் மறைமுகமாக ராகு பகவான் தான் வீட்டுக்கு முன்னும் பின்னும் மூன்றாம் இடத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற விதியும் பொருந்தி வருது அப்போ செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று பேருடைய பார்வையும் துலாத்துக்கு கிடைக்கிறது தான் பொண்ணுக்கு லேட்டாக மேரேஜ் ஆகிறதுக்கான காரணம் மேரேஜ் வாழ்க்கையில் பெரிய விருப்பம் உங்கள் பொண்ணுக்கு இருக்குமாங்கிறதே கொஞ்சம் சந்தேகம்தான் அதை முதல்ல அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிக்கங்க இருப்பினும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல சந்திரன் சூரியன் இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் சந்திரன் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு டிகிரியில் இருக்கார் அவர் விசாகம் உள்ளே என்ட்ரி ஆகிறார் இது வைகாசி விசாகம்னு சொல்லக்கூடிய முழு பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கனால வாழ்க்கை சிறக்கும் தொழில்துறையிலலாம் கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவாங்க கவலைப்பட வேண்டாம் அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் தான் இப்போ போயிட்டுருக்கார் புதன் திசையில் செவ்வா புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் வரைக்கும் இவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வா பட் திருமணம் சக்ஸஸாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் செவ்வா சனி மற்றும் ராகுவின் தொடர்பு வந்துடுச்சுன்னா அந்த ஸ்தானம் பெருசாக வலுவடைகிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு விதி அதே நேரத்தில் அதிக சுபத்துவம் பெறக்கூடிய இடங்களும் சில நேரங்களில் வேலை செய்யாது உதாரணமாக குருவுக்கு நிகரான சந்திரன் ஏழாம் இடத்துல அதிக ஒளியோடு இருக்க அந்த ஏழுக்குடையவனும் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்து குருவினால் பார்க்கப்படுறது ஸோ அதிக ஒளித்திறன் அதையே பாவத்துவ அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயினுடைய பார்வை துலாத்துக்கு கிடச்சி சனி பகவானும் அங்கேயே பார்க்கறதுங்கிறதும் கிட்டத்தட்ட அதிக இருள் தன்மை இதில் இவங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் அதிக ஒளித்தன்மை பெற்று அதனால் கெடுது இயற்கையாக காலபுருஷனுடைய ஏழாம் இடமான துலாம் அதிக இருள் தன்மை பெற்று அதனாலேயும் கெடுறது இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கரனும் ஒரே வீட்டில் ரொம்ப இணைந்த நிலையில் இருக்காங்க ஆட்சி பெற்றதுனால அவருக்கு அஸ்தமன தோஷம் இல்லைனாலும் கூட தன்னுடைய காரகத்துவ விதிகளை கொடுக்கறதுல அவருக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்போ மிருகசீரிடம் ரெண்டாம் பாதத்திலே அமர்ந்த சூரியன் மற்றும் சுக்கரன் திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை திருமணம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி விதி கிடையாது கண்டிப்பாக திருமணம் நடக்கிற வாய்ப்பு உண்டு புதன் மகாதிசையில் செவ்வா புத்திலேயும் செய்ய முடியும் ராகு புத்திலையும் செய்ய முடியும் செவ்வா புத்தியே அதிகப்படியான காலங்கிறதுனால அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே திருமணம் நடக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லாமா தொழில் வலு இந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே உண்டு புத்தி சாதுர்த்தியம் இருக்கும் கடனெல்லாம் அழைச்சி நல்ல விதமாக சம்பாத்தியம் பண்ணிவிடுவாங்க கவலைப்பட வேண்டாமா திருமணங்கிறதுல உங்கள் பொண்ணுக்கு முதல்ல விருப்பம் இருக்கிறதாங்கிறத செக் பண்ணிக்கிங்கம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மை நேம் இஸ் பாலச்சந்தர் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி எயிட் லெவன் நைன்டீன் நைன்டி டூ டைம் சிக்ஸ் டென் ஏஎம் யுவர் சேனல் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி ப்ரடிக்டிபிள் மோஸ்ட் ஆஃப் டைம் இஸ் ஓவரால் ஆஃப் மை லைஃப் நவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் வென் ஐ கெட் ஜாப் அண்ட் வென் ஐ கெட் மேரிட் ப்ளீஸ் சம்திங் அபவுட் மை பார்ட்னர் அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு ரெடி இருக்கோம் அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கல்யாணம் எப்போ பண்ணிக்குவேன் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பான்னு கேட்டிருக்கீங்க விருச்சிக லக்னம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பொதுவாகவே இந்த பூராட நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பலன் உண்டு தனுசு ராசி போராட நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் நிறைய போட்டி போட்டு வெற்றி அடையும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்கங்கிறதான் அதனுடைய தன்மை நீங்கள் பிறந்தது சுக்கர மகாதிசையில் சுக்கரன் ஒன்றரை வருஷம்தான் பேலன்ஸ் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை முடிஞ்சு இப்போ ராகுவனுடைய திசையில் போயிட்டுருக்கீங்க ராகு திசை குரு புத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏறக்குறைய இன்னும் ஒரு வருடம் இர ஒரு மாதங்கள் ராகு திசையில் குரு புத்தி பாக்கியிருக்கு குரு பகவான் ரெண்டு குடையவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் பதினோராம் இடத்துல வளர்பறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் போட்டி வெற்றி இவைகளை தரக்கூடிய ஆறாம் அதிபதி உங்கள் லக்னாதிபதியை தான் உங்களுக்கு போட்டி காரகனும் ஆறாம் அதிபதி நீச்சம் ஸோ போட்டியில் கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்துக்கு இயற்கையாகவே உண்டு சனியும் செவ்வாயும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால கடுமையான போட்டி அதற்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்பு இருக்கும் சூரியனோடு ராகு இணைந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கிறாங்க சூரியனோடு ராகு இணைந்து லக்னத்தில் அமர்ந்திருக்க ராகு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கார் சூரியன் பன்னெண்டு டிகிரியில் இருக்கார் கிட்டத்தட்ட பதினாறு டிகிரி ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால அதை ஒரு மிகப்பெரிய இணைவு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை சம்பார்த்திய காரகன் வலுப்பெற்ற நிலையில் பத்தாம் அதிபதியும் அவரே தான் லக்னத்தில் இருக்கனால கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கிற யோகிதை உண்டு அரசு உத்தியோகத்துக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல கேது ஏழுக்கு உடைய சுக்கரன் ஸ்தானத்திற்கு எட்டில் மறைகிறார் இப்போ திருமணத்திற்கான காலக்கெடு அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ராகு திசை சனி புத்தி ராகு திசை சனி புத்தியில் அந்நிய சம்பந்தத்தில் நல்ல வாழ்க்கை துணை அமையிற விதி உண்டாகும் ராகு சனி கல்யாண் பண்ணி வைப்பாங்களான்னு கேட்க வேண்டியதில்லை இங்கே சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் குருவனுடைய வீட்டை பார்க்க அந்த வீட்டை குருவும் பார்க்குறார் இந்த குரு ஏழாம் இடத்தையும் பார்த்துட்ருக்கார் சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது சனி பகவானுக்கு குரு பார்வை குடும்பாதிபதியினுடைய பார்வை கிடைக்கிது இந்த குடும்பாதிபதியோட வீட்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தை அமைத்து கொடுக்குற பொறுப்பு சனி பகவானுக்கு மறைமுகமாக கிடைக்கப்பெறும் லக்னாதிபதியுடைய கனெக்டிவிட்டியும் அவருக்கு வந்துடுதுங்கிறதுனால ஸோ ராகதேசை சனிபத்தில் திருமண வாழ்க்கையை முயற்சி செய்யுங்கள் நல்லா படித்த அந்தஸ்தான பெண் மனைவியாக வருவாங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உங்களை நீங்கள் நிலைநாட்டி கொள்ளவும் சம்பார்த்திய வலிமை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெளிநாடு தொடர்புகளுக்கும் வெளிநாடு போகிறதுக்குமான சாத்தியக்கூறுகளும் உண்டு முடிஞ்சால் அந்த வகையிலேயும் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க்யூ அடுத்தது கீதா ஆனந்தன் என் பெயர் கீதா பொள்ளாச்சி நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்திருக்கிறேன் உங்கள் காணொளி பதிவுகள் அனைத்தும் மிகவும் வறுமை நீங்கள் ஜோதிடம் கூறும் விதம் தெளிவாக இருக்கிறது நன்றி ஐயா நான் தினமும் காணொலிகளை கேட்டு வருகிறேன் நான் இரண்டாம் பதிவில் எனக்கான கேள்விக்கான திருமண தாபதம் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு இருக்கிறதா என கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் அடுத்த பதிவில் பதில் கூறுவீர்கள் ஓகே உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஐந்து நாற்பது ஏஎம் பொள்ளாச்சியில் பறந்துருக்கீங்க கீதா மீனலக்னம் லக்னம் மகர ராசி மீனலக்னம் லக்னம் மகர ராசி உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதம் சூரிய மகா தசையில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இதில் புதன் நீச்சமடைகிறார் ப்ளஸ் வக்கரம் பெறுறார் அதனால் நீச்ச வங்கம் ஏற்படும் சுக்கரன் உச்சமடைஞ்சு அவரும் வக்கரம் பெறுறார் அப்போ அவருக்கு நீச்ச வலு கிடச்சிரும் வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான ஒரு நிலை உத்தரட்டாதி நாளில் இவர்கள் இருவரும் இருக்க ரேவதி ஒன்றாம் பாதத்தில் சூரியன் அமர்ந்துடுறார் அப்போ சூரியனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்குபை பண்ணப்படுறாங்க இதில் புதன் எப்பவுமே சூரியனோடு க்ளோஸாக இருக்கிற கிரகங்கிறதுனால அவருக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அதே நேரம் சுக்கரன் கொஞ்சம் தன்னுடைய வலுவை இழந்த நிலையிலேயே இங்கே காணப்படுறார் இதில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்கங்கிறது ஒரு அடிஷ்னல் விஷயம் அந்த பரிவர்த்தனை மூலமாக இழந்த வலுவை அவர் பெற்றுருவார் உங்களுக்கு திருமணம் தாமதமாவதற்கான காரணம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் எப்போவுமே லக்னத்திற்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனியுடைய தொடர்பு வந்ததுன்னா தாமத திருமணங்கள் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா மீன லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்க புதன் நீச்ச பங்கத்துக்கு அப்புறம் தான் அவர் வலுவை அடைகிறார் முதல்ல நீச்சம் தான் அவருக்கு வலு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட விதி ஆக புதன் அடைஞ்சு அதற்கு பிறகு தான் பங்கம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனால் அல்லது குருனால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிறதுங்கிறது இயற்கையாகவே அமையப்பட்டது தான் தசா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகுவனுடைய திசையில் இருக்கீங்க இதில் ராகு கேதுகளுக்கு பார்வை உண்டானும் பட்டிமன்றம் வச்சே நிறைய ஜோதிடர்கள் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும் போது நான் கூறும் இந்த விதி உங்களுக்கு வெகு சிறப்பாக பொருந்தி வரும் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தில் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் குடும்பஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானம்ங்கிற ரெண்டாம் இடத்த பார்ப்பார் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற கேது தன்னுடைய மறைமுக பார்வையால் உங்களுடைய மாங்கல்யஸ்தானம் மற்றும் துலாம் என்கின்ற ஏழாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் லக்னத்துக்கு அது எட்டாம் இடம் துலாம்ங்கிற ஏழாம் இடத்தை பார்ப்பார் இந்த ராகு கேது மற்றும் சனியினுடைய இருப்பினாலேயே உங்களுக்கு திருமணம் தடைபட்டு தள்ளி போகிறதுங்கிறது தான் உண்மையான காரணம் சரிங்களா உங்களுக்கு தாமதமாவதற்கான காரணங்கள் கிடச்சிருச்சு எப்போ நடக்கும் அப்படிங்கிற விதிக்கு ராகு திசையில் ராகு திசையில் சூரிய புத்தி உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஏன் சூரியன் இந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கிற போது ஆதிபத்தியம் ஏழாம் இடத்து அதிபதியும் காரகன் செவ்வாயையும் சு காரகன் சுக்கரனையுமே வந்து புதனையும் சுக்கரனையும் சூரியன் தான் முடிச்சிருக்கார் அப்போ இவங்க ரெண்டு பேரோட வேலையை சூரியன் தான் செய்யணும் புரியுதுங்களா ஆக ராகதேசை சூரிய புத்தியில் நல்ல மன வாழ்க்கை அமையும் கவலைப்பட வேண்டாம் லேட்டானது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா முன்கூட்டியே நடந்திருந்தால் திருமணம் தோற்று போயிருக்கும் விதிகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால லேட்டாக நடக்கிறதுனால தப்பில்லை எப்படி இருப்பினும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அவர் பரிவர்த்தனை மூலமாகவும் பார்க்குறார் நேரடியாக இப்போ இருக்கிற இடத்துல இருந்தும் பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக லேட்டானாலும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கவலைப்பட வேண்டாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவானியர் சிவானியர் அண்ணா எட்டு வாரமாக கேள்வி கேட்கிறேன் இந்த வாரம் பதில் இல்லை மறுபடியும் முயற்சி செய்கிறேன் ஓகே நிசாந்த் அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு பிஎம் சென்னையில் வே படி பிறந்திருக்கார் வேலை சிறப்பாக எப்போது அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மன நிம்மதியே இல்லை தொடர்ந்து வீட்டில் கடன் துன்பம் மட்டுமே தாருங்கள் பொதுவாகவே கடன் துன்பம்னாலே சனி ராகு இந்த மாதிரியான கிரகங்களுடைய காம்பினேஷன் இந்தாப்பா ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கிறது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக நல்லா இல்லை அவங்களுக்கு ஏழரை சனி மிக கடுமையான துன்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த காலகட்டத்திலேயே அட்டமாதிபதி புதனுடைய திசை விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத புதன் திசையும் வந்திருக்கு சூரியனை அவர் பிடிச்சிருக்காரு புதன் சூரியன் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க ப்ளஸ் சந்திரன் நீச்சமடைஞ்சு அடைஞ்சு குருவனோடு சேர்ந்திருக்கார் கொஞ்சம் துன்பங்களை சந்திச்சுருப்பீங்கிறது உண்மைதான் இதில் இப்போ புதன் மகாதிசையே இன்னும் லைவில் போயின்னு இருக்கு புதன் மகாதிசையில் செவ்வா புத்தி தற்சமயம் நடப்பு பனிரெண்டு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் புதன் திசையில் செவ்வா புத்தி அதற்கு பிறகு வர்ற ராகு புத்தி புதன் ராகு காம்பினேஷன் வரைக்குமே பெரிய நன்மைகள் இல்லைப்பா புதன் திசையில் ராகு புத்தி முடிஞ்சிடணும் சரிங்களா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கொஞ்சம் மீடியமான பலன்கள் தான் ஏழை ரச்சனி இப்போதைக்கு முடிஞ்சிருக்குங்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கும் இருந்தாலும் நல்ல பலன்கள் பல அப்படிங்கிறது புதன் திசையினுடைய கடைசி பகுதியில் தான் கிடைக்கும் புதன் திசையின் கடைசி பகுதியில் குரு புத்தியிலிருந்து வேலை முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் எப்படி பார்த்தாலும் உங்கள் ஜாதகம் பின் யோக ஜாதகம் தான் அதற்கு காரணம் லக்னாதிபதி செவ்வாய் எந்த விதமான சுபத்துவமும் இல்லாமல் சனியால் பார்க்கப்படுறார் சரியா தன்னுடைய பகை வீட்டில் போய் உட்காந்து சந்திரனுடைய சாரத்தை செவ்வா வாங்கியிருக்காரு அந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்சாலும் குரு பார்வை இருக்குங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம் லக்னத்தில் குரு பகவான் திக்பலத்தோடு இருக்காருங்கிறது மட்டும்தான் உங்கள் ஜாதத்தில் ஸ்பெஷல் ஆனால் அதே நேரத்தில் குரு திசை உங்களுக்கு வரப்போகிறதே இல்லைங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம் பிறந்தது சனி மகா எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அதற்குடைய திசைகள் வரணும் இப்போ குரு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கார் அப்படின்னா குரு திசையே வரலையே சனி திசை பதினாறு வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் இது ரெண்டுமே வந்து கடுமையான சோதனைகளை தரக்கூடியது விருச்சிக லக்னத்திற்கு இப்போ பிறந்தது முதலே கஷ்டம் குடும்பத்தில் துன்பம் சிரமங்கள் அவமானங்கள் கடன் தொல்லைகள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் பத்தாவதுக்கு ஏழரை சனி ஒரு ஆறு வருஷமாக நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிற புதனுமே உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரக்கூடிய விதிகளில் இல்லை புதன் ஆயில்யம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் புதன் தன்னுடைய சொந்த சாரம் பெற்று அதிக வலுவாயிடுறார் புரிஞ்சுங்களா திசாநாதன் பாவியாகி வலுப்படுறதுங்கிறது தேவையற்ற முயற்சிகள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத குறிப்பிடுற விதியாக போயிடுது புரிஞ்சுதுங்களா அதனால் எல்லாமே கொஞ்சம் லேட் பிக்கப் தான்ப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழுக்குடைய சுக்கரன் ஏழுக்குடைய சுக்கரன் சந்திரனுடைய சாரத்தில் பூசம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் அவரும் வந்து சூரியனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார் நாலு டிகிரிக்குள்ளே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது நீங்கள் புதன் மகா திசை குரு புத்தி வரைக்கும் பொறுத்திருக்கணும் ஏன்னா குரு ஒருத்தர் தான் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் கேது திசை இந்த புதன் திசை அளவுக்கு மோசமாக இருக்காது கண்டிப்பாக கேது திசை உங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் லக்னாதிபதியால் பார்க்கப்படுறார் கேது மறைமுகமாக அவருக்கு அந்த வலு ஒரு சிறப்பு தான் அதனால் கேது திசை சிறப்பாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் புதன் திசையின் ராகு புத்தி முடியும் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரைக்கும்ப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொறுமையாக தான்ப்பா ஜெயிக்க முடியும் அடுத்தது பிர பிரியா சாதனா பிரியாவா ஓகே வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் குர்ஜி உங்கள் எல்லா வீடியோக்களும் ஆதரவிற்கு மிக்க நன்றி எனது முதல் திருமணம் தோல்வியுற்றது மற்றும் இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கி பார்க்கிறேன் ரெண்டாவது திருமணம் நன்றாக இருக்குமா நான் எப்போது திருமணம் செய்து கொள்வேன் என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ரைட் இது பெண் குழந்தையா இல்லை ஆனா பேரை ஏதோ ஒரு பேரை போட்டு ஏதோ ஒன்று கேட்டுடுறீங்க ஓகே இருபத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலை ஏழு முப்பத்தஞ்சு மணி பிறந்தது உங்கள் ஜாதகம் லக்னம் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை இரண்டு பாவிகள் அதிக வலுப்பெற்று பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க ஏழுக்குடைய சுக்கரன் ஏழுக்குடைய சுக்கரன் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்காரு வக்ரம் பொதுவாகவே சுக்கரன் அடைஞ்சால் திருமண வாழ்க்கை தோல்வி அடைகிற விதிகள் கொஞ்சம் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கிற விதியும் அவருக்கு உண்டு ஸோ உங்களுக்கு சுக்கரன் அடைஞ்சிருக்கிறது குரு சாரம் குடும்பாதிபதி சாரத்தை வாங்கி அடைஞ்சிருக்கிற நிலையில் அவருக்கு இரு திருமண யோகத்தை கொடுக்குற வாய்ப்பு உண்டு முதல் திருமணம் தோல்வி ஏழாம் இடத்தை சனி பார்க்குறார் அட்டமாதிபதி புதனும் லக்னத்தில் திக்பலம் பெற்று பார்க்கிறார் குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் மாந்தி ஸோ முதல் திருமணம் தோற்றுறது பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் இல்லைம்மா இரண்டாவது திருமணம் எப்போது இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் தற்சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வா திசையில் சுக்கரனுடைய புத்தி போய்ட்டுருக்கு செவ்வா திசை சுக்கர புத்தி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடியுது அதனுக்கு பிறகு வரக்கூடிய திசை சூரிய புத்தி திசை சூரிய புத்தியில் சுக்கரன் சூரியன் காமினேட்டிங்கில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் மறு திருமணம் ஒன்பதாம் இடம் மறு திருமணங்கிறதுனால செவ்வாதிசை சந்திர புத்தியில் மறு திருமணம் நடக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முடிஞ்சிடணும்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முடிஞ்சு செவ்வாதிசை சந்திர புத்தியில் மறு திருமணம் நடக்கும் மறு திருமண வாழ்க்கையை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதியை குரு பார்த்துறார் ஏழாம் அதிபதியை குரு பார்த்தாலும் அங்கே சுக்கிரன் வக்கரம் பெற்றுறான் ஒன்பதாம் அதிபதியை குரு பார்க்கிறார் இந்த குரு பார்வையின் அடிப்படையில் ரெண்டாவது திருமணங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிற குணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் இதில் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைகிறதன் மூலமாக செவ்வாய் லக்னத்திலே வலுத்துறாருங்கிற நிலைமையும் மறைமுகமாக உங்களுக்கு கிடைச்சிருது இல்லைனாலும் உங்கள் லக்னாதிபதி உச்சம் பொதுவாகவே பாவகிரகங்களுடைய லக்னாதிபதிகள் நேரடியாக வலுப்பெற்று எந்த சுபருடைய தொடர்பு இல்லைன்னா வாழ்க்கை கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்குங்கிறது ஒரு பொது விதி அந்த அடிப்படையில் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் ஆனால் அவருக்கு எந்த சுபகிரகத்துடைய தொடர்பு இல்லை பத்தாவதுக்கு எரியருத்தி இல்லை எண்ணெய் ஊற்றுற மாதிரி சனியோட பார்வை வேறு ஆக ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய சோதனைகளை வாழ்க்கையில் சந்தித்து சிரமங்கள் அவமானங்கள் அசிங்கங்களெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய முடியுங்கிற விதி இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கான காலம் இரண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு பிறகு கிடைக்குமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பொதுவான ஒரு கேள்வி சார் சேம் ஸ்டார் மேரேஜ் பண்ணலாமா ரிப்ளை ப்ளீஸ் சேம் ஸ்டார் அப்படிங்கிறதுல மகன் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இரண்டு பேர் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறதுல இந்த திருமணப் பொருத்தம் பார்க்க அவசியம் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு ஆறு நட்சத்திரங்களை குறிப்பிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நட்சத்திரம் வரும் மிருகசீரிடம் ரோகிணி புனர்பூசம் மிருகசீரிடம் ரோகிணி புனர்பூசம் மற்றும் மகம் சுவாதி அனுசம் திருவோணம் சரிங்களா மிருகசீரிடம் ரோகிணி புனர்பூசம் மகம் சுவாதி அனுசம் திருவோணம் இந்த ஏழு நட்சத்திரங்களுக்கும் பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணலான்ற ஒரு விதி உண்டு ஆனால் அதே நேரத்தில் ஜாதகத்தினுடைய ஜாதகத்தினுடைய நம்பகத்தன்மை அதனுடைய சுபத்துவம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது சுபத்துவமாக இருக்கா எதிர்காலம் சிறப்பாக இருக்குமாங்கிறதையும் கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த வகையில் மக நட்சத்திரம் பொருத்தம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணலாங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே வர்றது தானாலும் கூட அடிப்படை ஜாதகம் வலுவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவெடுங்க கார்த்திகா கார்த்திகா நீங்கள் பொதுவான கேள்வியில் இது கேட்டிருக்கீங்க இதற்கான விளக்கமாக அதை எடுத்துக்கோங்க நான் குறிப்பிட்ட இந்த ஏழு நட்சத்திரங்கள் சம்மந்தமாக ஒரு காணொலி கூட போட்டிருக்கோம் அதையும் கூட போய் பாருங்கள் அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பில்லைம்மா வாழ்த்துக்கள் ராஜ்குமார் கிருஷ்ணா அடுத்த கேள்வி நான்காவது முறை ஓகே கடந்த பதினெட்டு வருடங்களாக துபாயில் வேலை செய்கிறேன் இந்த வருடத்திலும் துபாய் வேலையை முடித்து கொண்டு ஊருக்கு வந்து விடலாம் வெளியூர்லேருந்து இங்கே வரீங்க ஏன்னா உள்ளேன் வயது நாற்பத்தெட்டு ஆகும் ஊரில் வந்து தொழில் செய்யலாமா இல்லை வேலைக்கு செல்லலாமா அடுத்த வரும் சனி திசை என்ன கொடுப்பார் இன்பமா துன்பமாக பதில் எதிர்பார்க்கிறேன் டேட் ஆஃப் பர்த் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு பிஎம் திருத்துறை பூண்டி எழுபத்தி நாலில் பிறந்திருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயசு முடிஞ்சிருச்சு ஓகே கடக லக்னம் வெளிநாட்டுக்குன்னு போகக்கூடிய விசேஷமான லக்னம் தான் கடக லக்னம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க சரி பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கார் உத்தியோக வலிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லாவே இருக்கார் கடகலக்கண சிம்மலக்கணக்காரங்களுக்கு சனி திசை வரக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதினாலும் கூட சனி மறைமுகமாக இருந்தார்னால் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரே ஆகிறார் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை பன்னெண்டாம் அதிபதியான புதனும் எட்டாம் அதிபதியான சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்க இதில் கேதுவோட க்ளோஸாக இருக்கார் சனி பகவான் கேதுவோட க்ளோஸாக இருக்கார் மிருகசீரிடம் மூணாம் பாதத்தில் கேது இருக்கார் மிருகசீரிடம் நாலாம் பாதத்தில் வக்கரம் பெற்று சனி இருக்கார் சனி திசை ரொம்ப நல்லாவே இருக்கும் சார் கவலையே பட வேண்டாம் சனி திசை கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பை தர திசை தான் ஒரு கிரகம் வக்கரம் பெற்று வக்ர கிரகங்களோடு இணையும் போது தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிக்கொள்ளும் புரிஞ்சுங்களா ஒரு கிரகம் வக்கரம் பெற்று வக்ர கிரகத்தோடு இணையும் போது தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிக்கொள்ளும் கடகலக்கணக்காரர்களுக்கு சனி இயல்பாக என்ன பண்ணுவார் கெடுதல் செய்வார் அப்போ அதை அவர் மாற்றிக்கிறாருங்கிற போது நன்மைகள் செய்வார் இதுதான் அதில் உள்ள பேசிக்கான விதி இதில் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக வக்ர நிவர்த்தியை சனி பகவான் அடைஞ்சிருவார் அப்படின்னாலும் கூட நேரடியான வலிமை அப்படிங்கிறது அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்கிறதே குறிப்பிடுகிறது நேரடியான வலிமைங்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்கிறதே குறிப்பிடுகிறது கூட இணைந்து இருக்கிறதுனால சனி பகவானுடைய மூர்க்கத்தனமான குணங்கள் கடகலக்கணத்திற்கு இடைஞ்சல் செய்ய வேண்டிய விதிகள் நீர்த்து போகும் இது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் மேலும் உங்கள் லக்னாதிபதி உச்சம் பெற்ற நிலையிலும் ஐந்து கூடைய செவ்வாய் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற நிலையிலும் இருக்கிறது குரு பகவானுக்கு நீசபங்கம் பங்கம் கிடைப்பதுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்பதே உண்மை இப்போ குரு மகா திசையில் சுக்கரனுடைய புத்தி போயிட்டுருக்கு சூரிய புத்தி வரும்போது நீங்கள் கிளம்பி தாய்நாட்டுக்கு வரலாம் அதாவது ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதம் வந்துட்டு சொந்த தொழில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது தாராளமாக நீங்கள் சுய தொழிலில் ஈடுபடலாம் இதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இருக்காது சரிங்களா குரு திசையில் ரெண்டு பகுதி ஆறுங்கிற அடிமை ஸ்தானம் ஒன்பதுங்கிற பாக்கியஸ்தானம் ஆறாம் இடம் வேலை முடிஞ்சிடுச்சு அடிமையாக இருந்து முடிச்சிட்டிங்க இனி ஒன்பதாம் இடங்கிற சுய முயற்சியில் இறங்கி செயல்படுங்க இதில் உங்கள் ஜாதகத்துக்கு தர்ம கர்மாதிபதிகளாக குருவும் செவ்வாயும் வர்றாங்க இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் அமர்ந்து இருக்கிறது இன்னும் ஒரு விசேஷம் செவ்வாய் நல்ல வலுவோடு இருக்கிறது சிறப்பு அதனால் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாய்க்குடைய தொழில்களில் ஈடுபடுங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் சனி திசை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய கெடுதல் இல்லை சுபத்துவம் நன்மை நன்மை நன்மைகளே செய்யும் கவலைப்படாதீங்கப்பா வாழ்த்துக்கள் அடுத்தது ராதிகா ஐயா நான் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன் என் பிறந்த நாள் பதினேழு பதினொன்று தொண்ணூறு பிறந்த இடம் திருப்பூர் மாவட்டம் நேரம் ஆறு நாற்பத்தஞ்சு காலை எனக்கு எப்போது திருமணம் நடக்கும் நான் விவசாய மகள் மிக கவலையில் உள்ளேன் விவசாயி மகள்னால் எதுக்குமா கவலைப்படணும் அப்பெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க ஊருக்கே சோறு போடுறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது திருமணம் தொண்ணூரில் பிறந்திருக்கீங்கன்னா முப்பது வயசு முடிஞ்சிருச்சு முப்பத்தி ஒரு வயசு நடக்குது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறார் இது ஒரு பேசிக்கான விஷயம்தாம்மா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் இது இருந்ததுனாலே திருமண வாழ்க்கை சிக்கலாகும் லேட் ஆகும் புரிஞ்சுதுங்களா பிறந்தது குரு மகா திசையில் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழரை ஆண்டுகள் குரு திசை அடுத்து பத்தொம்போது வருஷம் சனி திசை சனி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்லவர் அல்ல அதற்கடுத்து வந்ததும் லக்ன அட்டமாதிபதியான புதன் திசை ஸோ இதுதான் திருமணம் லேட் ஆகிறதுக்கான காரணம் ரிஷபம் அல்லது துலாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது திருமண வாழ்க்கை ஸ்லோவாகுங்கிறது ஒரு விதி இப்போ புதன் மகாதிசையில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி போயின்னு இருக்கு புதன் திசையில் சுக்கர புத்தி சுக்கர புத்தி கண்டிப்பாக கல்யாணம் செஞ்சு வச்சுருமா கவலைப்பட வேண்டாம் சுக்கர புத்தி இருபத்தி மூணு ஜூலை வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூலை வரைக்கும் உங்களுக்கு இப்போ குரு பகவானின் அதிசார பலன்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நேர்வழியில் குரு பகவான் மீண்டும் பயிற்சியாகி நவம்பர் மாதம் குரு பார்வை உங்களுக்கு வந்துடும் நார்மலாகவே விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் அமர்ந்தது கடுமையான செவ்வாதோஷ பாதிப்புகளை உருவாக்கிடுது அவருக்கு இயற்கை சுபர்களுடைய தொடர்புகள் இல்லாமல் போயிடுறதும் ஒரு மைனஸ் சுக்கிரன் பார்க்குறார் அப்படின்னாலும் கூட வலுப்பற்ற நிலையில் பார்க்கல இதில் ஒன்று ஏழு பரிவர்த்தனை அடைகிறது லக்னாதிபதியான செவ்வாயும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் இடம் மாறி உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் இடம் மாறி உட்கார்ந்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம்தான் இதில் என்னென்னா சூரிய பகவான் வி விசாக நாலாம் பாதத்திலையும் சுக்கர பகவான் அனுஷம் ஒன்றாம் பாதத்திலையும் ஒரு மாதிரி கன்செக்ட் ஆயிடுறாங்க இணைஞ்சிடுறாங்க ஆக சுக்கரனுடைய வலிமையை பிடுங்கி சூரியன் தான் செய்யணும் அப்படிங்கிற விதியோடு தான் உங்கள் ஜாதகருக்கு ஸோ ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற போது லேட்டாக மேரேஜ் ஆகுதுங்கிறது விதி கண்டிப்பாக இந்த சுக்கர புத்தி உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கும் வல்லமை கொண்டது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு உள்ள சுக்கர புத்தியில் புதன் திசை சுக்கர புத்தியில் மனம் முடிகிறதுக்கான குறுகள் அதிகம் இருக்குது வருத்தப்படாதீங்க கல்யாணமே ஆகாதுங்கிற நிலை உங்கள் ஜாத்தில் இல்லை லேட்டாக ஆகணுங்கிற நிலை தான் இருக்குது இதில் சுக்கரன் சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக போயிட்டதுனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான விதிகளை உருவாக்கிடுறாங்க அஃப்கோர்ஸ் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் பாதிப்பு தான் ஆக லேட் மேரேஜ் ஆகணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை திருமண ஆண்டாக எதிர்பார்க்கலாமா வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அடுத்தது நிஷா கென்னடி என்னோட ஜாதகத்தில் நாலு கிரகம் நீச்சமாக இருக்குது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நேம் நிஷாந்தினி பிறந்தது எட்டு மணி நெய்வேலி டேட் ஆஃப் பர்த் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பிறந்து அதுக்குள்ளேயே வாழ்க்கை புறம் கஷ்டம் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் மை கேரியர் எம்பிபிஎஸ் கிடைக்குமா வாட் அபவுட் மேரேஜ் அண்ட் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் சார் திருமணம் படிப்பு இதுதான் மெயின் கணக்கு விருச்சிக ராசி விருச்சிக விருச்சிகராசிக்காரங்க கண்டிப்பாக கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றாலும் குரு பார்வையில் இருக்கார் ஜீவனாதிபதி குரு பார்வையில் இருக்கார் ஆனால் அந்த குரு சனி ரெண்டு பேருமே வக்கரம் குருவும் வக்கரம் சனியும் வக்கரம் அப்போ கிரகங்களுடைய பார்வை இதில் சனி வந்து நீச்சம் இல்லைம்மா அவர் வக்கரம் அடைஞ்சதுனால நீச்ச பங்கம் கிடச்சிடும் அவருக்கு சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறார்னால அவர் வளர்பிறை சந்திரனாய் புதனோடு இணைஞ்சிருக்கிறார் அவருக்கு ஓரளவுக்கு வலு கிடச்சிடும் சுக்கரன் நீச்சம் உண்மைதான் ஏழு கூடைய நீச்சம் ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த புதன் லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிற ஒரு உயரிய நிலையை அடைகிறதுனால அவருக்குமே கிட்டத்தட்ட லக்ன கேந்திரத்தில் வலுப்பெற்ற சந்திரகேந்திரத்தில் வலுப்பெற்ற புதன்கிற அடிப்படையில் அவருக்கும் நீச்ச பங்கம் கிடச்சிடும் இல்லை நிறைய கிரகங்கள் நீச்சங்கிற மாதிரி மேலோட்டமாக தெரிந்தாலும் கூட நீச்ச பங்கம் என்பதே இங்கே சரியான வழி ஸோ சனி பகவானே முதல்ல வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிடுறார் அதனால் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் நீச்சனை நீச்சன் பார்க்க நீச்ச பங்க ராஜயோகம்னு ஒரு பாவவர் உண்டு குருவின் பார்வையினால் சூரியன் இழந்த ஒளியை திரும்பப்பட கிடச்சிரும் சந்திரன் கிட்டத்தட்ட வளர்பறை சந்திரனுக்கு வந்ததுனால அவருக்கும் ஓரளவுக்கு வலு கிடைச்சிரும் லக்னாதிபதியும் ராசிநாதனுமான செவ்வாய் குருவினால் பார்க்கப்படுறார் அதுவும் இன்னொரு விசேஷந்தான் அவ்வளோ மோசமான அமைப்புகளெல்லாம் எதுவும் இல்லைங்கம்மா மருத்துவம் படிப்பதற்கான தகுதிகள் அப்படிங்கும்போது லக்னத்திற்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் செவ்வாய் குரு சனி இவங்களுடைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ தொழில் கிடைக்கும் மருத்துவ வலு இருக்குது உங்களுக்கு லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்றாகி செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் இந்த குரு சனியோடு சேர்ந்திருக்கார் கண்டிப்பாக மருத்துவ தொழிலில் சீட் கிடைக்கும் மருத்துவம் உங்களால் படிக்க முடியும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்குது தற்சமயத்தில் கேது மகாதிசை நடப்புல இருக்குது கேது திசை முடிஞ்சு சுக்கர மகாதிசையில் திருமணத்தை பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் தொண்ணூத்தொம்பதில் தான் மறந்துருக்கீங்க ஸோ ஒரு இருபத்தி ஏழு வயதில் திருமணத்தை பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதில் சுக்கரன் நீச்சம் மற்றும் பங்கம் மறைமுகமாக அவர் வலுவை பெறாருங்கிறனால சுக்கரதச சுயமித்தியில் திருமணம் நடக்குமா நல்ல விதமாகவே வாழ்க்கை அமையும் கவலைப்பட வேண்டாம் மருத்துவம் உங்களுடைய கனவாக இருக்குது நாலு கிரகம் நீச்சமானது நினச்சி கவலைப்படாதீங்க இது மறைமுகமாக நீச்ச பங்கங்கள் பெற்ற கிரகங்கள் தான் ஸோ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற அந்த பாயிண்டை எடுத்துக்கோங்க இங்கே குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறது வக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை தன்னுடைய அதிநட்பு நண்பருடைய வீட்டில் அமர்ந்து தான் பார்க்குறாரு அதை விட முக்கியம் சனியும் குருவும் வந்து கன்ஜெக்ட் ஆகவே இல்லை அவங்க இணையில தள்ளி தான் இருக்கிறாங்க ஸோ குருவுக்கு தன்னுடைய சுய இயல்பு நிச்சயமாக உண்டு கவலைப்பட வேண்டாம் குரு பார்வையால் நீச பங்கங்கள் கிடைத்து விடுகிறது வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் அடுத்ததாக பாலாஜி குட் மார்னிங் சார் ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின் ஃபார் ஃபாஸ்ட் ஃபோர் வீக்ஸ் ஐ ஹோப் திஸ் டைம் யூ வில் பி டெஃபினெட்லி ஆன்சர் ஃபார் மை கொஸ்டின் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி தான் கொஸ்டின் பதில் சொல்லிகிட்டு இருக்கோங்க பார்ப்போம் மை நேம் இஸ் பாலாஜி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்தது கோவில்பட்டி ஐ எம் ஃபேஸிங் ஏ லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் ப்ராப்ளம் பத்தொம்போது இருபது வயசு பையனுக்கு ஓகே மூணு நாற்பத்தஞ்சு பிஎம் பிறந்திருக்காரு ப்ளீஸ் டெல் அபவுட் மை ஹெல்த் அண்ட் மை லைஃப் கேரியர் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருதுனாலே சுகஸ்தானம் பழுதுபட்டிருக்கணும் சுகஸ்தானம் பழுதுபட்டதுனால தான் இந்த மாதிரியான பாதிப்புகளெல்லாம் வரும் நீங்கள் மீன லக்னம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மீன லக்னம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் பிறந்தபோது செவ்வா மகா திசை ஒரு வருஷம் மூணு மாதம் பாக்கி இருந்திருக்கார் அடுத்து ராகு பதினெட்டு ஆண்டுகள் திசை நடத்தியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் ராகு நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பழுதுபடுத்திக்கிட்டு தான் உகந்திருக்கார் இதில் ராகுவோடு லக்னாதிபதி குரு இதில் ராகு மிருகசீரிடம் நாலாம் பாதத்தில் இருக்கார் ஆறு டிகிரியில் லக்னாதிபதி தள்ளி தான் இருக்கார் அதனால் லக்னாதிபதி நேரடியாக பாதிக்கப்படவில்லைனாலும் கூட ராகு சுகஸ்தானத்தில் அமர்ந்து திசை நடத்துகிறார் ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வலுவாகிறார் அப்போ ராகுக்கு இயற்கையாகவே வலு கிடச்சிடுது ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வலுவாகி ராகுக்கு இயற்கையாகவே வலிமை கிடைச்சிடுது சுகஸ்தானம் பழுதுபடுகிறது அந்த சுகஸ்தானம் பழுதுபடுது அது ஒரு கண்டிப்பான காரணம் சுகம் வலு பழுத்துப்படுற ராகு திசை முடிஞ்சு இப்போ குருமகா திசை வந்தாச்சு ஸோ குரு திசையில் படிப்படியாக ரெக்கவர் ஆகிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் லக்னாதிபதி திசை நடத்துகிறாருங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக சுகம் மீண்டு வந்துடும் தைரியமாக இருங்க சரிங்களா அடுத்ததாக உங்களோடது லைஃப் கேரியர் லக்னாதிபதியை திசை நடத்துகிறாரே நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் இருக்கும் தனாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் தனாதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அவருக்கு எந்த சுபகிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லை இளமையில் சில போராட்டங்களையும் சந்தித்து மத்தியம வயதுக்கு மேலே முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஜாதகம்தான் அதனால் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு திசை ஏற்றமிகு வாழ்க்கையை தரும் உபயலக்ன ஜாதகங்கள் எப்போவுமே கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் புரிஞ்சுங்களா நீங்கள் மீன லக்னம் லக்னாதிபதி நேரடியாக வலுப்பெறல கேந்திராதிபத்திய தோஷம் அவருக்கு கிடைக்கிறது கேந்திரத்தில் போய் உட்கார்றார் அது ஒரு தவறு தான் அவருக்கு வீடு கொடுத்த புதன் வலுப்பெற்றிருக்க உங்களுடைய எதிரிகள் வலுவாக இருக்காங்க புரிஞ்சுங்களா அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நீச்சபங்கராஜயோகத்தோடு இருக்கிறது திரேகஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்துருக்கிறது மேலும் நாலாம் இடத்தில் அமர்ந்த சுகஸ்தானத்தை கெடுக்கிற ராகு ராகு வந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து முழுமையாக ஒரு திசையை நடத்தி முடிச்சிருக்கிறது இதெல்லாமும் இளமையிலிருந்தே சின்ன சின்ன கோளாறுகளை சந்திக்கும் விதிகளை கொடுத்துருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சூரியனை விட்டு விலகி செல்கிற சந்திரன் அப்படிங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து மீண்டெழுந்து வந்துடுவீங்கங்கிற உறுதி மட்டும் ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது அதனால் ரொம்ப மனசு தளரவிட வேண்டியதில்லை உங்களுக்கான கெட்ட டைமிங் முடிஞ்சிருச்சு தற்சமயம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது குரு மகாதிசை குரு இப்போ தான் வந்திருக்கார் வந்து ஒரு நாலு மாதம் தான் ஆகிறது ஸோ அவர் அவர் ஒ ஒர்க்கை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாருங்கிறது தான் ஏன்னா அவர் நேரடி வலுப்பெற்ற நிலையில் அமரலை ஒரு மாதிரி தன்னுடைய தனக்கு பிடிக்காத வீட்டில் தனக்கு பிடிக்காத ஒரு கிரகத்தோடு தான் இருக்கார் ரொம்ப க்ளோஸாக இல்லைங்கிறது மட்டும்தான் ஆறுதலான விஷயம் அதனால் குரு வேலை செய்யணும் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்களை தர்றதுக்கு ரெடியாக தான் இருப்பார் அதனால் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க ரெக்கவர் ஆகிடுவீங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தினேஷ் பாபு வணக்கம் பலமுறை முயற்சியின் பிறந்த தேதி ஒன்பது பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பிஎம் விருதுநகர் நான்கு வருடங்களாக எந்த வேலையும் இல்லை தற்காலிக வேலை பார்த்தாலும் எனக்கு பலன் இல்லை உழைப்பு வீணாகிறது எப்போது நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் எப்போது அமையும் வாழ்க்கை முன்னேற்றம் உண்டா எப்பவுமே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் திசை நடத்துச்சுன்னா நம்மளுடைய முயற்சிகள் வீணாகும் அதுதான் சொல்லுவாங்க ஆகாத ஊருக்கு ஆகாத திசை நடப்பில் இருந்ததுன்னா போகாத ஊருக்கு வழி தேடுவாங்களாமா அதுதான் ஒரு அமைப்பு நீங்கள் மகர லக்னம் மகர லக்னத்தில் பறந்து லக்னத்தில் சனி பகவான் நாலாம் இடத்துல சந்திரன் அஞ்சில் கேது ஏழில் செவ்வாய் நீச்சம் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் ஆனால் பௌர்ணமி யோகத்தில் பறந்துருக்கீங்க சந்திரனும் சூரியனும் ஏர் ஏழுக்கு ஏழில் இருக்காங்க ஐப்பசி மாத பௌர்ணமின்னாலும் ஓரளவுக்கு அதற்கும் ஒளி வலு உண்டு சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்குனால நல்ல ஜாதகம் தான்ப்பா லக்னத்தை குரு வேறு பார்க்குறாரு அவ்வளோ ஒன்றும் மோசமான அமைப்பு இல்லை ரசைகள் தான் உங்களுக்கு சரியில்லாமல் அமர்ந்திருக்கும் பாருங்கள் மகர லக்னத்துக்கு வரக்கூடாத சூரிய திசை கடந்த ரெண்டாயிரத்தி இருபது மே வரைக்கும் இருக்குது இப்போவுமே திசை சந்திரனும் வந்து பெரிய வலுன்னு சொல்லிட முடியாது இருப்பினும் திசை செவ்வா புத்திக்கு பிறகு சந்திர திசை ராகு புத்தியிலிருந்து நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ராகு நல்லது செய்யக்கூடியவர் லக்னம் மற்றும் லக்னாதிபதிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் லக்னம் லக்னாதிபதிக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் சந்திரனுமே பரிவர்த்தனையின் மூலமாக ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறார் அப்புறம் இயற்கையாகவே சந்திரன் பௌர்ணமி யோகத்திலையும் இருக்கிறதுனால நிச்சயமாக திசை ராகு புத்திலேருந்து முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க சூரிய திசையெலாம் இளமையிலே கழிஞ்சிடுச்சுங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் புரியுதுங்களா மகரலக்னம் இளமையிலே திசை கழிஞ்சிடுச்சு இதுவே பெரிய யோகம் ஒரு தான் அதனால் திசை ராகு புத்தி முதற் கொண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சந்திர திசை குரு புத்தியில் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தாவது மாதம் ராகு ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவருடைய புத்தி மொத்தம் பதினெட்டு மாதங்கள் சந்திரதிசையில் ராகு புத்திங்கிறது ஸோ பதினெட்டு மாதம் அவர் முடிஞ்ச பிறகு சந்திர திசை குரு புத்தியில் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்யுங்க லக்னத்திற்கு ஏழாம் அதிபதிங்கிற முறையில் சந்திரனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் நல்லாயிருக்கும் யோக ஜாதகம்ப்பா லக்கணத்தில் சனி ஆட்சி மறைமுகமாக செவ்வாயால் பார்க்கப்படுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்லோனஸ்ஸுங்கிறது இருக்கும் இருந்தாலும் குரு பார்வை லக்கணத்தை சுபத்துவப்படுத்துது மெதுவாக சனி பகவானோட இயல்பு என்னென்னா பிளான் பண்ண கெடுத்துருவார் கிட்டமிட்ட செயல்பாடுகளுக்கு எதிரி சனி பகவான் புரியுதுங்களா அதனால் எதையுமே பிளான் பண்ணாதீங்க லைஃப்பில் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் பின் வாழ்க்கை சிறப்பு திசையின் ராகுபுத்தி முதற் கொண்டு உங்களுக்கான சுபத்துவங்கள் அதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் செவ்வாதிசையெல்லாம் கூட ஒன்றும் மோசம் இருக்காது ஏன்னா அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக ஆட்சி பெற்ற நிலையில் வந்துடுறாரு அதனால் அவர் பெரிய கெடுதல்னு சொல்லிட முடியாது ஆக பின் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா உங்கள் உழைப்பு இதுவரைக்கும் வீணானதுக்கு சூரிய திசையும் மெயின் காரணம் சரியா ரமேஷ் என் நடராஜன் என்ன கேட்டிருக்கீங்க யூர் யூடியூப் சேனல் ஈச் போஸ்ட் வீடியோஸ் மகாலட்சுமி ஜெயர மாஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளைன் வெரி வெல் அண்ட் வெரி யூனிக் சார் ஓகே லாஸ்ட் சிக்ஸ் வீக்ஸ் ஐ ட்ரைங் ஃபார் யுவர் ரீப்ளேஸ் சார் ஐ எம் என் ரமேஷ் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி ஒன் செவன் நைன்டீன் செவன்ட்டி செவன் பர்த் பிளேஸ் மோகனூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக் டைம் ஒன் தேர்ட்டி டூ ஏஎம் நவ் ஜாப்ளஸ் பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஜாப் நாட் சாட்டிஸ்ஃபிக்ஸ்டு வேலையில் திருப்தி இல்லை இப்போ வேலை இல்லை ப்ளீஸ் சே வென் ஐ காட் குட் சாட்டிஸ்ஃபிக்ஸ்ட் ஜாப் சார் மனதுக்கு பிடித்த வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்குறீங்க மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு தற்சமயம் சூரிய மகாதிசையில் பிறந்திருக்கீங்க சூரியன் ஏறக்குறைய அஞ்சு வருஷம் சந்திரன் பத்து பதினஞ்சு செவ்வாய் ஏழு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ராகு மகாதிசை இருபத்தி ரெண்டு டு நாற்பதில் ராகு தசை நடத்தி முடிச்சிருக்காரு இதில் ராகு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு காலசர்பதேஸையும் கலந்துருக்கீங்க ராகு தசை கூட உங்களுக்கு ஒரு சிறப்பு தான்னு சொல்லலாம் பெரிய மோசம் இல்லை கன்னி ராகு வீடு கொடுத்தவனும் ஓரளவுக்கு வலுவோடு இருந்திருக்கார் இப்போ குரு தான் அடுத்து தசை நடத்துகிறார் குரு பகவான் லக்ன சுபர் ஆனால் அதே நேரத்தில் அவர் எங்கே உட்காந்துருக்கார் பகை வீட்டில் மிருகசீரிடம் மூணாம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் மிருகசியில் மூணாம் பாதம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் வர அமர்ந்து குருவினுடைய அமைப்பில் இப்போ திசை போயிட்டுருக்கு குரு திசை சுயபுத்தி முடிஞ்சு சனி புத்தி இப்போ போயிட்டுருக்கு சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் தேதி முடியும் எனக்குறையே சனி புத்தி ஆரம்பிச்சதுலேருந்தே இருந்தே உங்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மைகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு பிறகு குரு மகாதிசையில் புதன் புத்தியிலேருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புரிஞ்சுங்களா திசாநாதன் புத்திநாதன் ஒருவருக்கொருவர் மறைந்து நின்ற நிலையில் பெரிய நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் நடந்துகிட்ருக்கு இதில் குரு பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல விஷயம் ஆனால் தனிச்சிருக்கார் முயற்சிகள் ஸ்தானத்தில் குரு தனிச்சிருக்கிறார் பொதுவாக குரு தனிச்சிருக்கும்போது பகை வீடாகவும் அது இருக்கும்போது நம்மளுடைய முயற்சிகள் தேவையில்லாமல் வீணாகும் அப்படிங்கிறது ஒரு பவர் புரியுதுங்களா அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தி பலவும் உண்டே நொந்துதான் போவானப்பா அவ நின்ற ஸ்தானம் நாசம் அப்படிங்கிறது இதனுடைய அமைப்பு குரு இருக்கிற இடத்த ஓரளவுக்கு கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அடிப்படையில் பாருங்கள் முயற்சிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டில் அவர் இருந்து முயற்சிகள் ஸ்தானங்கிற மூன்றாம் வீடு கிட்டத்தட்ட ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான் மூணு ஆறு பத்து பதினோ ப மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களில் வர்ற அந்த அடிப்படையில் மூன்றாம் இடத்துலேருந்து உங்கள் முயற்சிகளை பூரா வீண் இருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த முயற்சிகள் வீணாகும் நிலை அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே மாறும் இந்த மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு மகாதிசையினுடைய சனி புத்தி முடிஞ்ச பிறகு நல்லாயிருக்கும்பா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா நெக்ஸ்ட் இயர் மார்ச் அதற்கு பிறகு நல்ல வேலை முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்த்துக்கள் சதீஷ்குமார் ஐயா வணக்கம் நீண்ட நாள் முயற்சி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பனிரெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஒட்டன் சத்திரம் கேது மற்றும் திசை எப்படி இருக்கும் வேலை எப்போது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கீங்கன்னா படித்து முடிச்சிட்டிங்களா பத்தொம்போது இருபது வயசு தான் ஆகிறது படிப்பு முடியலை வேலையை பற்றி கேள்வினா மகர லக்னம் லக்னத்தில் சனி படிப்பை பாதியிலே விட்டுட்டிங்களோ லக்னத்தில் செவ்வாய் உச்சம் கேது எப்படி இருப்பா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது குருவனுடைய பார்வையில் இருப்பார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பெரிய நன்மைகள் இல்லைனாலும் தீமைகள் எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டாம் திசை கண்டிப்பாக ஓகோன்னு இருக்கும் காரணம் சுக்ரன் தன்னுடைய வீட்டில் வலுப்பெற்று ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் இதில் சூரியன் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் சுக்கரன் சித்திரை நாலாம் பாதத்தில் இருக்காங்க ஆக சுக்கரன் சூரியன் வந்து சுக்கரனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை ரெண்டு பேரும் நல்ல விலகி இருக்கிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா குரு புதனுடைய இணைவும் இருக்குது அருமையான தர்ம கர்மாதிபதி யோக ஜாதகம் புரிஞ்சுங்களா அருமையான தர்ம கர்மாதிபதி யோக ஜாதகம் சூரியனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பான ஜாதகம்தான் கேது திசை மீடியமாக போகும் திசை ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேது திசை உங்களுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு வருஷம் தான் பாக்கியிருக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேது முடிஞ்சிருவான் லக்னக்காரர்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பே பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை தான் மாளவிகா யோகம் இங்கே சிறப்பாக செயல்படும் தர்ம கர்மாதிபதி யோகமும் சிறப்பாக செயல்படும் லக்னாதிபதியான சனி பகவான் அஞ்சாம் வீட்டில் போய் அமர்ந்து எந்த பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் தனித்துவமாக உட்காந்துட்ருக்கார் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு சூரிய சந்திரர்களான ஒளி கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் இருக்கிறது வெகு சிறப்பு தான் கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் ஒரு யோக ஜாதகம்ப்பா சுக்கரதிசையில் ரொம்ப பெரிய மேன்மையான அமைப்பையும் வாழ்க்கையும் அடைவீங்க கவலைப்படாதீங்க கேது கூட பெரிய கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை குரு பார்வையில் அவரும் நல்லா தான் இருக்கார் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சுக்கர் திசை ஆரம்பித்த உடனே இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்ததான் சிலோன் ஃபுட்டு சிலோன் ஃபுட் என்ன கேட்குறீங்க ஐயா வணக்கம் இது என் இது எனது கணவனுக்காக கேட்கிறேன் ஓகே இரண்டாவது முறையாக பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலை ஆறு நாற்பத்தஞ்சு இலங்கை பிறந்தது பிறந்தது வசிப்பது சுவிஸ் நோய் வரும் அல்லது கடன் அல்லது ரெண்டும் வரும் கடைசி காலம் வரை இப்படித்தான் இருக்குமா எப்போவுமே லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி பாவகிரகங்களான சனி செவ்வாய் இவங்களாம் வலுப்பெற்று வரிசையாக திசைகள் நடத்துனாங்கன்னா அந்த மாதிரியான பலன்கள் இருக்குமா பார்க்கலாம் இப்போ அவருக்கு ஐம்பத்தி ஒரு வயசு முடிஞ்சிருச்சு ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் கன்னி ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி கன்னி அஸ்தம் கைவச்ச இடம் பஸ்பம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதை சொல்லலாம் இவங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாகி லக்னத்திலேயே வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார் இதில் சுக்கரன் மிருகசீரிடம் ரெண்டாம் பாதத்தில் அமர்ந்து சூரியன் கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறனால ரெண்டு பேருக்கு எந்த தொடர்புமே இல்லாமல் போயிடுது ஏழு பன்னெண்டு கூடைய ஏழு பன்னெண்டுக்குடைய செவ்வாயின் சாரத்தில் சுக்கரன் வலுவான நிலையிலே இருக்கார் லக்னத்தில் அப்போ லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் போதே ஆறாம் அதிபதிங்கிற முறையிலேயும் வலுவாயிடுறார் ரிஷப லக்னம் விருச்சிக லக்னம் துலா லக்னம் மேசலகனக்காரங்களுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை அவர்களாகவே இருப்பார்கள்ங்கிறது ஒரு அமைப்பு இதில் சுகாதிபதி சூரியன் லக்னத்திலேயே வந்து அமர்ந்துருக்கிறது அவர் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதும் சுகஸ்தானம் பழுதுபட்டிருக்கிறதும் முந்தி ஒரு நேயர் இப்போ கேட்டாங்க சுகம் கெட்டிருக்குன்னு சின்ன வயசு பையன் பொதுவாகவே நாலாம் இடத்துல ராகுகேதுனுடைய தொடர்புகள் இருந்தாலே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இயற்கை இவர் பிறந்தது சந்திரமகா அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதுக்கப்புறம் ராகு அப்புறம் குரு இப்போ கரண்ட்லி நடந்துட்டுருக்கிறது சனி மகாதிசை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் சனி திசை தான் நடக்கிறது இதில் தற்சமயம் சுய புத்தி போயிட்டுருக்கு சனி திசை சனி புத்தி சனி நீச்சம் இந்த ஜாதகத்திற்கு சனி பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுங்கிறது ஒரு விதத்தில் நன்மைனே சொல்லலாம் ஏன்னா நேரடி வலு இல்லாமல் மறைமுக வலு பெறலாம் குரு பார்வையில் அவர் இருக்காருங்கிறதுனால சனி திசை புத்திக்கு பிறகு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்குமா ரிசபலக்கணக்காரர்களுக்கு சனி நன்மை செய்ய கடமைப்பட்டவர் ஒன்பது பத்து குடையவர் ரிஷபத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகமே எப்பவும் கிடையாது அதை மறைமுகமாக கொடுக்குறவர் சனி மட்டும்தான் இவர் தனாதிபதியான புதனோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த பன்னெண்டாம் இடம் குருவனுடைய பார்வையினால் சுபத்துவம் அடைகிறதுனால தான் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எட்டாம் அதிபதி ஆறில் அமர்ந்து பன்னெண்டை பார்க்குறேன் இந்த எட்டாம் அதிபதி ஆறில் அமர்றது ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம்னாலும் கூட நோயின் தன்மைகளை விரிவுபடுத்துகிற அமைப்பாகவே இருக்கும் கடனோ நோயோ இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா இவருக்கு கடந்த காலங்களில் நடந்தது பூரா குருமகா திசை ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத குரு திசை நடப்பில் இருந்திருக்கிறதுங்கிறது ஒரு விதி அதனால் இது வரைக்கும் பெரிய ஜெயம் இல்லை சனி திசையின் சுய புத்தி முடிவுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எட்டாவது மாதம் தான் சனி திசை ஆரம்பிச்சிருக்குங்க அப்போ அதுக்கு முன்னாடி பதினாறு ஆண்டுகள் குரு திசை இந்த லக்னத்துக்கு ஆகாதவர் ஆறில் நின்று ஆக்டிவேட் ஆயிருக்காருங்கிற போது கடனை நோயை எதிர்ப்பை வம்பு வழக்குகளை கொடுத்துருக்கிறது ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை சனி ஒரு ஸ்லோவான கிரகம் நேரடி வலுப்பெறலை மறைமுகமாக தான் வலுப்பெற்றிருக்காருங்கிறதுனால சுய புத்திக்கு பிறகு நல்லாயிருக்கும் இருபது எட்டு அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்குமாப்பா உங்கள் வீட்டுக்காரோட ஜாதகம் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது ஜெயமூர்த்தி பகுதி ஒன்றிலிருந்து முயற்சி செய்கிறேன் அடுத்த வாரம் பதில் கிடைக்கும் எல்லோரும் இதே தான் சொல்கிறீங்க எல்லாருமே அந்த முயற்சியை பண்ணுங்கள் வேறு வழியே இல்லை ஏன்னா என்னாலையும் ஒரு அளவுக்கு மேலே பதில் சொல்கிறதும் இயலாத காரியம் இல்லைங்களா ஸோ இடைவிடாத அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அதற்கு மேலே காணொலிகளும் செய்யணும் அதற்கு மேலே ஆன்லைன் வகுப்புகளும் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தான் உங்களுக்கும் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஸோ என்னுடைய முயற்சிக்கு தடை எதுவும் செய்யாமல் அளவுக்கும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு உங்களோட பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரம் ஆறு ரெண்டு ஏஎம் விழுப்புரம் எந்த கல்வி கற்கலாம் வழக்கறிஞர் ப்ராக்கெட்லேயே போட்டுவிடுங்க அரசு வேலை முயற்சி செய்யலாமா குரூப் டூ என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நான் பொதுவாகவே பெருசாக பரிகாரம் எதுவும் சொல்கிறது இல்லைப்பா இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு பார்க்குறேன் நார்மலாக பார்த்திங்கன்னா அரசு வேலை வழக்கறிஞர் அதாவது வழக்கறிஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புதன் சனி இவங்க ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கணும் கூட குருவும் இருந்தார்னா அரசு வழக்கறிஞராகவே ஆக முடியும் சந்திரனுக்கு பத்தாம் இடம் அல்லது லக்னத்துக்கு பத்தாம் இடம் அல்லது ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து குரு சனி புதன் இவங்களுடைய தொடர்பு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இது வரும் இப்போ உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு தான் முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் ரிஷப லக்னம் ரிஷபலக்கணத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் தான் ரெண்டாம் இடத்துல புதன் நல்லா வலுவாக இருக்காரே சந்திரனுக்கு நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல புதன் வலுவாக இருக்கார் அப்போ புதன் வலுவாக இருக்காருங்கிறதே ஒரு பெரிய யோகம் அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு சனி இருக்காங்க சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல குரு சனியும் இருக்காங்க கண்டிப்பாக வழக்கறிஞராக முடியும் வாதத்திறமை உங்களுக்கு உண்டு பேச்சையே தொழிலாய் கொண்டு செய்யப்படும் தொழில்களில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க கவலையே பட வேண்டாம் ஏறக்குறைய ஒரு மூணு வருஷம் குரு திசை அதுக்கப்புறம் பத்தொம்போது வருஷம் சனி திசை சனி திசையினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு உங்களுக்கு சனி மகாதிசை முடியுது அதில் இப்போ ஃபவுண்டேஷன் புத்தியான குரு புத்தி கண்டிப்பாக வழக்கறிஞர் அதுலேயும் அரசு வழக்கறிஞர் மாஜிஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு வலு உள்ள ஜாதகம்ப்பா அடுத்து பதினேழு ஆண்டுகள் புதன் திசை உங்களுடைய புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லும் தனித்த புதன் குருவுக்கு நிகரான சுபர்னு சொல்லப்படுது புரிஞ்சுங்களா எந்த ஒரு பாவ கிரகத்தினால் பாதிக்கப்படாத எந்த ஒரு பாவியினுடைய இணைவும் கிடைக்கப்பெறாத தன்னுடைய ஸ்தான பலத்தோடு வலிமை கொண்ட புதன் குருவை விட மிஞ்சின சுபர்னே நான் சொல்லுவேன் ஏன்னா குரு கூட பாவிகளோடு சேர்ந்த கெடுவார் புதன் கிடமாட்டார் புரியுதுங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் அதிக வலுவோடு தனித்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் லக்ன சுபராக புதனுடைய தொழிலில் வழக்கறிஞர் தொழில் முதன்மையான அமைப்பை பெறும் இந்த புதனை சனி பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்ச சனி பார்க்குறார் இங்கே சந்திரனுடைய நிலையிலிருந்து பார்த்தோம்னா குருவும் சனியும் வாக்கு வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்காங்க ஆக சனி பார்த்த புதன் சாமர்த்தியமாக பொய் சொல்லும் தன்மை கொண்டவர் அவர் புரியுதுங்களா தனித்த புதன் சனியினுடைய பார்வை லக்ன சுபருடைய பார்வையை பெற்று அதிகப்படியான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கனால நீங்கள் அருமையான படிப்பை செலக்ட் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிற யோகிதையும் உண்டு வக்கீல் தொழிலில் மிக பெரும் சிறப்பை கட்டாயம் பெறுவீர்கள்ப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீண்ட நாள் முயற்சி ஐயா உங்கள் சேவைக்கு நன்றிகள் நோய் எதுவும் இல்லாமல் நீண்ட நாள் உங்களது சேவை தொடரட்டும் நன்றி நன்றி எனது சனி புத்தி பற்றி தொழில் அமைப்பு எவ்வாறு அமைப்பு அமைப்பு தொழில் ஓகே கூறவும் உயர்நிலை காலம் எப்போது யாழ்ப்பாணம் தமிழ் அதனால் அவர் நிறைய இலக்கணப்பிழைகளோடு அடிச்சிருக்கார் பரவாயில்லை பதினேழு எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு யாழ்ப்பாணம் மதியம் ரெண்டு பதினஞ்சு ஓகே பிறந்தது சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னிராசி ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தில் குரு பகவான் பிறந்தது செவ்வா மகாதிசை அதற்கப்பறம் ராகு பதினெட்டு குரு பதினாறு செவ்வாயில் ஒரு நாலு வருடம் ஆறு மாதம் இருபத்தி ரெண்டரை ஆண்டுகளுக்குப் பிறகு குரு முப்பத்தி ஒன்பது வயதிற்கு மேலே சனி இப்போ சனிமகாதிசை சுய புத்தி முடிஞ்சு புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி போயிட்டுருக்கு சனி திசையுடைய கேது புத்தி முடிஞ்சிடட்டோங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பிறகு உங்களுக்கு சனி திசை நன்மைகளை செய்ய கடமைப்பட்ட திசை தான் சந்திரனுடைய வீட்டில் சனி அமர்ந்திருக்கார் வீடு கொடுத்த சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கார் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வர்க்கோத்தமம் இதில் வர்க்கோத்தமம் அடையிறதுனால சுக்கரனுக்கு வலு குறையிறது அப்படின்னு எடுத்துக்கணும் லக்னாதிபதியும் லக்னாதிபதியும் பதினோராம் அதிபதியும் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்காங்க ஸோ லக்னம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது செவ்வாய் சனியை பார்க்குறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட செவ்வாய் அவிட்டு நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரொம்ப விலகி மகரத்தின் கடைசி பகுதியிலிருந்து பார்க்குறார் சனி பகவான் வக்கரகதியிலே அமர்ந்திருக்கார் வக்கரகதியில் அமர்ந்து ஆயுள்ளம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் ஆக செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு கிரக யுத்த பார்வை கிடைக்கத்தான் செய்கிறது இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க சனி தன் பத்தாம் பார்வையால் அவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டையும் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறாங்க அப்போ பன்னெண்டாம் இடம் அதிகமாக வலுப்பெறுதுங்கிறது தான் வெளிநாட்டில் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான யோகிதைகள் தொழில் விருத்தி யோகங்களை பெரும் அமைப்பு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து தானே சனி திசை நடக்கிறது வக்ர சனியாக இருக்கிறதுனால அவர் தன்னுடைய கொடுமைகளை குறைத்து கொள்வார் வீடு கொடுத்தவரும் ஓரளவுக்கு வலுவாக இருக்கார் கண்டிப்பாக சனி திசை நல்லாயிருக்கும் எந்த காலகட்டத்திலிருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேது புத்தி முடிஞ்ச பிறகு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சனி திசை சுக்கர புத்தியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கிரிதரன் ராகு திசா கடந்த ஆறு மாதங்களாக ஷேர் மார்க்கெட் துறையில் நாட்டம் நாட்டம் ஏற்பட்டுங்கிறதுக்கு நட்டம் ஏற்பட்டுன்னு போட்ருக்கீங்க ஓகே தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன் இந்த துறையில் வெற்றி பெற முடியுமா ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ராகு சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும் அந்த எட்டாம் வீடினுடைய வலிமையான திசைகள் நடப்புக்கு வரணும் இதுதான் ஷேர் மார்க்கெட் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியம் இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மூணு இருபத்தி நாலு பிஎம் ஒட்டஞ்சத்திரம் பிறந்தது இருபத்தி ஒரு வயசு தான் ஆகிறது பார்க்கலாம் விருச்சிக லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திரமகாதிசை ஒம்பது வருஷம் ஒம்பது மாதம் ஏறக்குறைய பத்து வருஷம் சந்திரன் இருக்கார் ஏழு வருஷம் செவ்வாய் பதினேழு அதுக்கப்புறம் ராகு பதினெட்டு ஆண்டுகள் பதினேழு ஒரு பதினெட்டு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ராகு தான் திசை நடத்துகிறார் கடக ராகு பௌர்ணமி சந்திரன் நல்லாயிருக்கேன் ராகு சுபத்துவமாக தானே இருக்கார் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கார் சூரியனும் ராகுவும் எவ்வளோ தூரம் இருக்காங்க சூரியன் பூசம் மூணாம் பாதத்தில் இருக்கார் ராகு ஆயில்யம் ஒன்றாம் பாதம் பிரச்சனை இல்லை சூரியன் பதினோரு டிகிரி ராகு பத்தொம்போது டிகிரி ஏறக்குறைய ஒரு எட்டு ஒம்பது எட்டு டிகிரி தள்ளி இருக்காங்க அதனால் ரொம்ப பெரிய கன்ஜெக்ட்னு அதை சொல்லிட முடியாது எப்பவுமே ஆறு டிகிரிக்கு மேலே ஒரு கிரகம் தள்ளி இருந்ததுனாலே அது தன்னுடைய சு சுய ஒளிவை இழந்து விடாது யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஜாதகம் இப்போ அவங்களோடது ஒன்பது கூடைய சந்திரனும் பத்துக்குடைய சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கிறது இதில் சந்திரன் திருவோணம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் கேது பகவான் திருவோணம் மூணாம் பாதத்தில் இருக்கார் அங்கேயுமே ஒரு ஆறு எட்டு டிகிரி வித்தியாசம் இருக்குது ஆக ராகு கேதுக்களால் சூரிய சந்திரர்கள் பாதிக்கப்படவில்லை அதே நேரத்தில் புதன் ராகு க்ளோஸாக இருக்காங்க பூசம் ரெண்டாம் பாதத்தில் புதன் அவர் வக்ரம்ங்கிறத நாம் எப்பயுமே எடுத்துக்க வேண்டியதில்லை ஆயில்யம் ஒன்றாம் பாதத்தில் ராகு இங்கே புதன் சேர்ந்த ராகு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சூரியன் சேர்ந்த ராகுவும் எடுத்துக்கலாம் ஆனால் சூரியன் பாதிக்கப்படாமல் இருக்காருங்கிறது ஒரு நல்ல விஷயம் திசையில் ஷேர் மார்க்கெட் எட்டாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி புதன் ராகுவோடைய கனெக்டில் ஆகி சந்திர சந்திர அதி யோகத்தில் இருக்கார் சந்திர அதியோகம் பெறக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்ல வலுவை செய்யும் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் பிரம்ம சதுர்கேந்திர யோகமும் ஏற்படுது உதாரணமாக சந்திரனுக்கு நாலாம் இடத்துல குரு சனி ஏழாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல செவ்வாய் சந்திரனுக்கு பத்தில் செவ்வா திக்பலத்தோடு நல்லா வலுப்படுறார் யோக ஜாதகம்ப்பா ராகு திசையில் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயம் ஒரு கட்டத்தில் அதில் பெரும் வெற்றிகளை அடைவீர்கள்ங்கிறது தின்னம் ராகு திசை சனி புத்தி நடக்கிற காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான துறை தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும் விருச்சிக லக்னத்தினுடைய ஒரு சே இயல்பே என்னென்னா பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கிறது அமைதியாக பொறுமையாக ஒரு மாதிரி குரூடாக இருந்தே காரியம் கண்டிப்பாக சாதிப்பாங்கங்கிற விதி உண்டு ஸோ அந்த சாதிக்கிற அமைப்பு உங்களுக்கும் இருக்குது குரு பார்வையில் லக்னாதிபதி இருக்கார் கவலைப்பட தேவையில்லை நிச்சயம் ஜெயிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் வாழ்த்துக்கள்ப்பா அடுத்தது தளபதி தளபதி வணக்கம் குருஜி பலமுறை முயற்சி பாலா பிறந்த தேதி ஏழு பத்து தொண்ணூற்றி ஏழு பத்து மணி ஏஎம் அருப்புக்கோட்டை அரசு உயர் பதவிகள் ஐஏஎஸ் எப்போது கிடைக்கும் திருமணம் எப்போது வாய்ப்புள்ளது காதல் திருமணம் நடக்குமா வெரி குட் தளபதி தளபதி கலெக்டர் ஆவணான்னு மறைமுகமாக கேட்குறீங்க ஓகே கலெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன சூரியன் புதன் நல்லா இருக்கணும் நிபுண யோகம் கண்டிப்பாக சர்வீஸ் ஓரியண்டட் கிரகமான சனி பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் புதனுடைய சாரத்தில் சந்திரன் சூரியனை விட்டு விலகி வந்த சந்திரன் வளர்பறை சந்திரன் லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி அவர் வளர்பறை சந்திரன் மற்றும் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கார் ஆக ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்குது லக்னம் புதன் உச்சம் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் சூரியன் அஸ்தம் நாலாம் பாத்தில் அப்போ புதன் புதன் தன்னுடைய உச்ச வலுவ சூரியனுக்கு கொடுக்குறார் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெற முடியுமே புதன் மகாதிசையிலே தான் பிறந்திருக்கீங்க புதன் கேது போனால் இப்போ சுக்ரன் போயிட்டுருப்பார் ஆமாம் சுக்கரதிசை தான் நடக்குது சுக்கரதிசையில் செவ்வா புத்தி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது ராகு புத்தி அதுக்கப்புறம் குரு புத்தி சுக்கரதிசை குரு புத்தியில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அரசின் உயர் பதவிகள் வகிக்கிற தகுதி கொண்ட ஜாதகம் தான் மறுப்பதற்கில்லை சரியா அரசின் உயர் பதவிகளை வகிக்கிற தகுதி உள்ள ஜாதகம் அரசு கிரகங்கள் எல்லாமே வந்து நேரடி வலுப்பெறாமல் மறைமுகம் வலுப்பெறாங்க உதாரணமாக சந்திரன் நீச்சம்னாலும் சுக்கரனாலேயும் செவ்வாயினாலேயும் அவருக்கு நீச்ச பங்கம் கிடச்சிடுது குரு நீச்சம் என்றாலும் பரிவர்த்தனை மூலமாக அவருக்கு நீச்ச பங்கம் கிடச்சிடுது சூரியன் புதன் மூலமாக அதிக வலுவடைஞ்சிடுறார் அப்போ சந்திரன் செவ்வாய் குரு சூரியன் நான்கு பேரும் வலுப்பெற்ற ஒரு அமைப்பு தான் மறைமுகமாக அடுத்ததாக புத்திசாலித்தனத்திற்கு பெயர் போன புதன் உச்ச வலுவை சூரியனுக்கு கொடுக்குறார் அப்போ நல்ல போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி வாழ்வியலின் உயர் பதவிகளை அடைகிற வ வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சனி தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய கிரகம் அவர் வந்து கனெக்ட் ஆகிறார் சூரியனுக்கு அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மக்கள் சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் நிச்சயமாக உயர் பதவி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஜாதகம் என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கூடிய விரைவிலேயே நீங்கள் பெரும் பொறுப்புக்கு வந்துடுவீங்க என் கால்குலேஷன் சரியாக இருக்கிற பட்சத்தில் திசை குரு புத்தியில் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் கிடைக்கும் ஒரு நாலு வருஷம் உங்களுக்கு கடுமையான போராட்டம் உண்டு அதில் முயற்சி செய்து கண்டிப்பாக திசை குரு புத்தியில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்நிலை பதவியை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது தானூஸ் மென்டர் பொதுவான ஒரு கேள்வி ஐயா உலக வாழ்வு தரும் ராகு திசையில் அதற்கு நேர்மாறான சந்யாச ஆன்மீக எண்ணம் மேலோங்குகிறது காரணம் வேண்டி தங்கள் மேலான உபன்யாசத்திற்காக காத்திருக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து எதுவுமே போதாதுன்னு நினைக்கிற ஒரு கிரகம் எல்லாமே இன்னும் அதிகமாக வேணும் அதிகமாக வேணும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு கிரகம் இவர் மனம் சம்பந்தப்பட்ட அஞ்சாம் இடத்தில் தொடர்பு கொள்ளும் அஞ்சாம் அதிபதி ராகுவோடு சேரும்போதும் குரு ராகுவோட குரு வலுப்பெற்று ராகுவை பிடிக்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாயிடும் வலுப்பெற்ற குருவின் பார்வையை பெறும் ராகு வலுப்பெற்ற குருவின் இணைவில்லை வலுப்பெற்ற குருவின் பார்வையை பெறும் ராகு ஒரு உதாரணத்துக்கு கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையிலையோ தனுசு மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையிலையோ அவர் ராகுவை பார்க்குறார் ஆனால் ராகு குருவை பார்க்காத ஒரு நிலை ஏற்படும்போது உலக வாழ்க்கையில் பெரிய ஆசை இல்லாமல் உலக வாழ்க்கையில் பெரிய ஆசை இல்லாமல் ஆன்மீக தொண்டாற்றனுங்கிற எண்ணம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஏதாவது ஒரு வகையில் கேது சம்மந்தப்பட்டிருந்தாருனாலும் சரி லக்னம் அல்லது லக்னாதிபதிக்கு கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சனி சுபத்துவமான முறையில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த சனி கேது காம்பினேஷனில் இருந்தாலும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக வரும் தெளிந்த ஆன்மீகவாதிகளை உருவாக்குறதில் குரு சனி இவங்க ரெண்டு பேரும் முதன்மையானவர்கள் கேது அதற்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் புரிஞ்சுங்களா இந்த குரு கேது குரு சனி இந்த காம்பினேஷன் இருந்து இவர்களுக்கு ராகுவின் மறைமுக தொடர்புகள் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் அப்புறம் இன்னொரு அடிஷ்னல் தகவலும் சொல்கிறேன் கேது எந்த அளவுக்கு தெளிந்த ஞானத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பாரோ கேது எந்த அளவுக்கு தெளிந்த ஞானத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பாரோ அதைவிட படி மேலே போய் ராகு தருவார் தெளிந்த ஞானத்தை அவரும் ஞானகாரகன் தான் சரிங்களா போக காரகன் என்று சொன்னாலும் அவரும் ஞான காரகனே கேது ரெண்டும் வேறு வேறு கிரகங்களே அல்ல இரண்டும் ஒரே கிரகங்கள் தான் ஒன்றின் பிரதிபலிப்பு தான் இன்னொன்று அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை அதனால் ராகு திசையிலையும் ஆன்மீக எண்ணங்கள் தோன்றதும் அது ஐந்தாம் இடத்திற்கோ நான் சொன்னபடி சனிக்கு குருவுக்கோ சம்பந்தப்பட்ட நிலையில் ஆன்மீக தொடர்புகள் வர்றது லக்னமே ஆன்மீக லக்னங்களாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த துறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் அதற்கு ஒரு நாளைக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லிடுவோம் நன்றி 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 ராகு தர்ற ஆன்மீகம் மோசமானதல்ல கவலைப்பட வேண்டாம் அடுத்த நேயர் ஸ்ரீ அருண் திஸ் டைம் ஆல்சோ ஐ டிட் நாட் கெட் ஆன்சர் ஓகே ஹோப் ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் சார் டேட் ஆஃப் பர்த் பத்து ஆறு தொண்ணூற்றி ஆறு டைம் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம் பிளேஸ் சத்தியமங்கலம் வென் வில் ஐ கெட் மேரீட் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறில் பிறந்து பையன்னா இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு தானே ஆகுது சுக்கிரன் திசை எப்படி இருக்கும் சார் ஓகே பார்க்கலாம் ரிஷபலக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் செவ்வா சுக்ரன் இங்கே புதன் திக்பலம் அடைவார் சுக்ரன் ஆட்சி பெறார் இதில் சூரியன் மிருகசீரிடம் ஒன்றாம் பாதத்தில் சுக்கரன் மிருகசீரிடம் ரெண்டாம் பாதத்திலையும் வக்ரகதியில் இருக்கார் சுக்கரன் வக்ரம் ஆயிட்டால் இருதார குற்றம் ஏற்படும்பா சுக்கிரன் வக்கரமானால் இருதார குற்றம் ஏற்படும் மேலும் சந்திரனும் சனியும் க்ளோஸாக இருக்காங்க கூடவே கேதுவும் அவங்களோட இணைஞ்சிருக்கார் இதில் சந்திரன் உத்திரட்டாதி நாலாம் பாதம் சனி உத்திரட்டாதி மூணாம் பாதம் புனர்பு தோஷம் வேறு இருக்குது புனர்பு தோஷமும் இருந்து சுக்கரனும் வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது நீங்கள் பிறந்தது சனி மகாதிசை அதற்கு பிறகு புதன் மகாதிசை பின்பு கேது மகாதிசை கேது திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது கேது சுத்தமாக முடிஞ்சிடணும் சுக்கிர சுய புத்தியில் திருமணம் நடக்கும் ஆனால் இரு திருமணம் நடக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அதனால் ஜாதகத்தை தெளிவாக அலசி பார்த்து ஆராய்ந்து கல்யாணம் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா ரெண்டு மூணு தோஷங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் சரிங்களா சுக்ரன் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அவர் சூரியனோடு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கார் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் வலுப்பெற்று இருக்கிற நிலை நல்லது அஸ்தமன வக்ரம் அஸ்தமன வக்ரம் ஆகும்போது வக்ராஸ்தமனம்னு அதை சொல்லுவோம் ஆனாலும் அவர்கள் தன் வலிமையை இழக்க மாட்டார்கள் களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் இங்கே கார்த்திகை மூணாம் பாதத்தில் இருக்கார் அவர் சூரியனால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை ஏழு குடைவர் முறையில் செவ்வாய் கெட்டு போகல ஆனால் சுக்கரன் கெட்டு போயிருக்கார் ப்ளஸ் சந்திரன் சனி காம்பினேஷனும் இருக்குது குரு அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பாதிபதி புதன் கார்த்திகை ரெண்டாம் பாதம் அவரும் சூரியனால் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை ஸோ சுக்கரதிசை சுயபுத்தியில் திருமணம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பீரியட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்யுங்கள் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் கொஞ்சம் பார்த்து நல்ல ஜாதக அமைப்பு பொருத்தமுள்ள பெண்ணாக பார்த்து மனம் முடிக்க வேண்டியது அவசியம் இங்கே சுக்கர திசை எப்படி இருக்குங்கிற போது லக்னாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் ரெண்டு நிலைகளில் அவர் செயல்படுவார் இதில் முதல் பகுதி ஆறாம் அதிபதி வேலை நடக்குதா இல்லை ரெண்டாம் பகுதி ஆறாம் அதிபதி வேலை நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் வக்கரம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முதல் பகுதியில் நிறைய சோதனைகளை கொடுத்துட்டு ரெண்டாவது பகுதியில் சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சுகரதிசின் ஒரு முதல் பத்து வருடம் சுமாரான பலன் இரண்டாவது பத்து வருடம் சிறப்பாக இருக்கும்பா வாழ்த்துக்கள் செல்வகுமார் ஐயா மிக விரைவில் சனிக்கேது இணைவு பற்றி ஒரு வீடியோ போடுங்கள் இந்த இணைவு பற்றி நிறைய தவறான கருத்துக்கள் நிலவுகிறது உண்மை யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் சனியும் கேதுவும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உலக வாழ்க்கையின் பற்று நீங்கிவிடும் சனி பகவானுடைய இயல்பான கெடுகுணங்கள் குறைஞ்சிரும் கெடுமையான குண குணங்களெல்லாம் அவருக்கு குறைஞ்சு ஒரு பற்றற்ற நிலையை கொண்டு வந்து தருவார் கேதுவுடைய நேச்சுரல் கேரக்டரே அதுதான் தன்னோட இணையிற கிரகங்களுடைய தன்மையை நீர்த்து போக வைக்கிறது அதனால் சனிக்கேது இணைவு நெகட்டிவ் பலனாக எடுத்துக்க முடியாது எந்த ஸ்தானங்களில் சேர்கிறாங்கிறத பொறுத்து அதற்கு ஒரு பலன்கள் இருக்கும் குறிப்பாக இது கெட்ட பலன் அல்ல அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன் கூடிய விரைவில் இந்த காணொளியை நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே நேர்களே இன்றைக்கு காணொலியில் கூடுமான வரைக்கும் பதில் கூறியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரத்திலையும் நிறைய காணொலிகளை பார்க்கலாம் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறைய அன்பர்கள் ஆர்வத்துடன் கலந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் விருப்பம் இருக்கிற பட்சத்தில் கீழ்கின்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்